உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாக்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. வணக்கம் சத்தகை மாமனாரே, வாங்க வாங்க. பாவம் உங்களாலதான் அப்படி ரெண்டு கைய கும்பிட்டு வணக்கம் வைக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. வெளியே போற இலைய வளர்ந்தவனே, என்ன சொல்லுதாரு உங்க அப்பாரு? மாமனாருன்னு கூப்பிடாதான் சொல்லுதாரு, புரியுதா? ஓ, எனக்கு கூட தான் உங்களை மாமனாருன்னு கூப்பிட அசிங்கமா இருக்கு. ஊர்காரங்கள ஒரு மாதிரி பாப்பானுங்கன்னு பாக்கேன், என்ன பண்றது? அவர் என் பொண்டாட்டிய பெத்தவர் ஆயிட்டாரு, இவரை போய் என் தூரத்து சித்தப்பான்னு சொல்ல முடியுமா என்ன? சொல்லுங்க மாமனாரே, அவள் கூட முடியுமா என்ன? வேற என்ன பண்ண, மாமனாருன்னு கூப்பிட்டு தொலைய வேண்டியதானே. அப்ப நாங்க கிளம்புறோம், சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்களும் தான்? இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சர்வால், நீங்க கிரிமினல் தானே? ஹலோ, நீங்க பிரசிடண்டா இருக்கலாம், ஒரு லாயர் கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேசணும். என்ன திடீர்னு கோபப்பட்டிய? என்ன கேட்டுவிட்டேன், நீங்க லாயர் தானே? கிரிமினலா இல்ல சிவிலான்னு கேட்க வந்தேன், அதுக்குள்ள டென்ஷனா இப்படிய? நான் சிவில் லாயர் தான். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இங்க சிவில் ஆயிருந்தேன், ஆனா என் மாமனார் கிரிமினல். அவருக்கு என்ன ஐடியா கொடுத்தீங்க? இப்ப அதை தெரிஞ்சுக்கலாம்னு தான் கூப்பிட்டேன். அட்வொகேட் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப பிரைவேட். என்ன பேசணும், என்ன ஐடியா கொடுத்தோம்னு கோர்ட்ல கூட சொல்ல முடியாது. என்ன ஜார்வாள், இனியும் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு நீங்க ஐடியா கொடுத்தவரு தானே? அந்த மாதிரி ஏதாச்சும் புதுசா சிறப்பா ஐடியா கொடுத்துருக்கீங்களா ஆசையா கேட்கலாம்னு கேட்டேன். உங்க கூட பேச எனக்கு டைம் இல்ல, நாங்க வரோம். ரொம்ப ஐடியா கொடுத்துட்டு தான் போறிய. நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க கூப்பிட்டா? டேய், நான் வந்தா உனக்கு என்ன, வராட்டி உனக்கு என்ன? இது என்னோட வீடு, நான் அப்பாவை பார்க்க வந்தேன், நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்பா, நான் தர்மகத்தாவா பதவி ஏற்க போறேன், அதுக்கு நீங்க கட்டாயம் வரணும், அதுக்கு அழைக்க தான் நான் வந்தேன். அப்பா, உங்க முன்னாடி தான் நான் பதவி ஏத்துக்கணும், அது ஒண்ணு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக இல்லை. ஏற்கனவே நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களே வரவு செலவு கணக்கு, அதுல எல்லார் முன்னாடியும் நான் கையெழுத்து வாங்கணும், நீங்க கையெழுத்து போடணும், அதுக்காக தான் அழைக்க வந்தேன். இலே, அவர் என்ன சொல்றாருன்னு டப்பிங் பண்ணலாம், சும்மா நின்னு பாக்க. எங்க அப்பாவால இப்ப எப்படில கையெழுத்து போட முடியும்? நீ தானே வைத்தியம் பார்த்த, ஸ்ட்ரோக் வந்தவங்க எப்படி கையெழுத்து போடுவாங்க? ஏட்டி பரணி, இங்க வா, வாட்டி வா, இந்த முதல்ல இந்த காப்பியை குடி. ஓஹோ, அப்படி போதா செய்தி? எல பரணி, சொல்றது உன் கடமை, சொல்லிட்டலா கிளம்பு. நமக்கு நிறைய வேலை இருக்கலாம், அங்க அப்பா தங்கச்சிங்களா காத்துட்டு பாவலா, வா கிளம்பு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவர் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா சண்முகம்? அதை எப்படி சொல்ல முடியும்? கை காலு விலங்கல்னால கவர்மெண்ட் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல, எப்படியாச்சும் வீல் சேர் வச்சாது அங்க வந்துதானே ஆகுன. அப்படி வரலன்னா இவங்க ஏதோ பிராடுதனம் பண்ணிருக்காங்க தானே அர்த்தம். அண்ணன் மிரட்டல, அண்ணன் உரிமையா பேசினாலும் இப்படிதான் இருக்கும், அது வேற மாதிரில இருக்கும். ஏலே, இவன் நக்கல் பேச்சு எல்லை இல்லாம போய்கிட்டு இருக்கு, முதல்ல இவங்க எல்லாரையும் துரத்தி விடல. என் தம்பி வர வேண்டிய நேரத்துல கோயிலுக்கு வந்து சேருவான்னு சொல்லி அனுப்பல. கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஜெயிச்சு கம்பீரமா நிக்கிறது நாங்க,
தோத்து போய் மூஞ்சி தொங்கி போய் நிக்கிறது நீங்க. என்னோட காட்டையே எல்லாரும் ஓடி போய் நிற்பாங்க. ஒரு பக்கமா தோல்ல கை போட்டு கை தாங்க நடத்தி கூட்டு போயிட்டே இருங்க. கோயில வச்சு அடி வாங்காத சொல்லிட்ட. அடிச்சன்னு வெய்ய, இந்த லக்கேஜ நீ தான் தள்ளிட்டு வரணும். நான் விட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. இல்ல சூபாலா, சும்மா வால. இவங்க இப்படிதான் என்னத்தையாவது வள வளன்னு வாய புடுங்கிட்டே இருப்பாவ. நீ பேசாம வா. பாத்தியம்மா, வாய் கோணிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட பேச்ச பாரு. ஓட்ட ஓட்டுன்னு கூச்சமே இல்லாம என்ன கூப்பிடுறாரு? ஹலோ மிஸ்டர் முட்ட ஓட்டு, நீங்க செஞ்ச பாவத்துக்கு தான் உங்களை ஒன் சைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த முருகன் உட்கார வச்சிருக்கான். மேல மேல பேசி டபுள் சைடு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெச்சர்ல தள்ள விட்டுருவான் பாத்துக்கோங்க. ஏன் பொண்ணு அபகரிச்சாலாமே? என்னத்த அபகரிச்சா? சட்டப்படி எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு தர்மகர்த்தாவா ஆயிருக்கா. குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்தது இவர் தான். ஏன் பொண்ணு அபகரிச்சாலாம்ல? அடியே போதும், வாய மூடு. பெருசா பேச வந்துட்ட. என் தம்பி இப்படி கிடக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. பேசறத கொஞ்சம் நிப்பாட்டு. வண்டியை நிறுத்த சொல்லல. நீங்க சொல்லி ஒண்ணு நான் நிறுத்தல. கை வலிச்சுதா? அதான். இவரால பேசவே முடியல. இதுல என்னத்துக்கு எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு? இப்போ வச்சு கொஞ்சம் அமைதியா வந்தாதான் என்னவா? எல பாண்டி, இவள பேச விட்டு என்னப்ப வாய புலந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, கோயில்ல என் கையில அடி வாங்கி சாவாத, அசிங்கப்பட்டு போவ. பொது இடத்துல கைய வச்சா நீங்கதான் அசிங்கப்படுவீங்க. எங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஓடி வந்துரும். உங்க நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நான் வீல் சேர தலைவா இல்ல ரெண்டு பேர் சைடு சண்டை போட்டே இருக்க போறீங்களா? இப்போ ஐயரும் ஈவம் வந்து நம்மள அழைச்சிட்டு போங்க அக்கா. அப்பா, அது நீங்க தர்ம கர்த்தாவா இருந்தப்ப அவங்க வந்து அழைக்கணும்னு நின்னா ரெண்டு நாள் ஆகும். அதெல்லாம் வந்து அழைக்க மாட்டாங்க. நான் இங்க இருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.